First of all, Nambayile Kandanam Pati Pesurudu, and we are very honored. We have with us Padma Shri, our honorable chief guest here, Vivek, who's real superstar. And Abdul Kalam Sundar, please plant how many trees he wanted to do? 30? He asked him to plant 1 crore trees. He's already done 30 lakhs. Plus one patient, kitta rand kandirke. Today, technology Vivek is there. We can make the cornea into half. So that means, from one patient, you get two eyes. Four human patients can see. Imagine. டாக்டர் சத்தமா பேசி நீங்கெல்லாம் கேட்டீங்க, அந்த அளவுக்கு என்னால் ஃபோர்ஸாக பேச முடியுமா தெரியல. எனக்கு வந்து நம்ம டாக்டர் அமர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது 24/7 365 days. ஹலோ, 65 days வந்து ஆக்டிவாக இருப்பார், ஆக்டிவாக இருப்பார், ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். டாக்டர்களில் சூப்பர் ஸ்டார்ன்னு அவர்கிட்ட அவரை அடிக்கடி நான் செல்லமாக சொல்லுவேன், டாக்டர் மீன் சூப்பர் ஸ்டார்னு. ஏன்னா சூப்பர் ஸ்டார் எல்லாம் ஸ்டைலாக ஃபாஸ்ட்டாக பண்ணுவார், பக்கத்துலேயே தான் இருக்கிறாரு. அதே மாதிரி இங்கே இவர் டாக்டரில் வந்து இவர் சூப்பர் ஸ்டார், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பார், எப்போவுமே எப்போவுமே அலர்ட்டாக இருப்பார், எப்போவுமே இஸ் ஆக்டிவ். அது மாதிரி ஒருத்தர் அவர் சோர்வாக டல்லாக நான் பார்த்ததே கிடையாதுங்க. இப்போ கூட பாருங்கள், ஏதோ பாதியில் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வந்த மாதிரியே தான் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ்லாம் வராங்க, நிறைய பேர் நம்ம பார்க்க போகிறோன்ட்டு நம்ம ஸ்டேஜில் உட்கார போகிறோன்றக்காக வேண்டி செயற்கையாக அவர் வந்து தன்னை அவர் கோட் சூட்லாம் போட்டு அப்படிலாம் காட்டிக்கவே விரும்பலை. சிம்பிளாக அவர் உள்ள கிளினிக்குள்ளே எப்படி இருந்தாரோ அப்படியே வெளியே வந்து உட்காந்துருக்காரு பாருங்க. தட் இஸ் டாக்டர் அமர் அகர்வால். இங்கே மேடையில் வந்து டாக்டர் சௌந்தரி சொன்னாங்க, இங்கே சுதா மேடம் இருக்காங்க. ஆக்சுவலாக சொல்கிறத விட செய்கிறது பெட்டர். எப்படின்னா, 1000 prayers பண்ணுறதை விட 2 கைகளை வைத்து ஒருத்தருக்காக 1000 prayers பண்ணுறதை விட அது 2 கையும் வச்சு இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிடுறது அதோட பெட்டர் தென் அ ப்ரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் ஐடோனேஷனை பற்றி எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். கூகுளில் போய் நிறைய அதுக்கான விஷயங்களை சேகரிச்சுட்டு அதை வச்சு நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கலாம். பட் என்னென்னா, நம்ம பண்ணுமா, அதுதான் மெயின். அப்படி பார்த்தால் நான் 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே இதே டாக்டர் அகர்வால் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னுடைய 2 கண்களையும் என்னுடைய ஒரு பிறந்த நாளில் வந்து நான் தானம் பண்ணிவிட்டேன். உடல் உறுப்புகளில் வெளியில் தெரிகிற உறுப்பு, புற உறுப்புகள், உள்ளுக்குள்ளே ஹார்ட்டு, கிட்னி, லிவர் அதெல்லாம் இருக்குது, தட் இஸ் டிஃப்ரெண்ட். வெளியில் தெரியக்கூடிய அந்த பஞ்சேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த உறுப்புகளில் மிக 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 100% 1000 எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், பேரமோட் இம்பார்ட்டன்ஸ் உண்டு என்றால் அது வந்து கண்கள் தான். கண்கள் இல்லேட்டா இந்த உலகமே நமக்கு இருட்டு தான். அதாவது கண் பெற்று இழந்தா, கண் இழந்து பெற்று இழந்தான்னு சொல்லுவாங்க இலக்கியத்தில். அதாவது ஒருத்தனுக்கு வந்து ஆரம்பத்திலிருந்தே கண் தெரியாமல் இருந்து அப்புறம் அவனுக்கு கண் தெரிஞ்சா அது அவனுக்கு சந்தோஷமா? கண் இருந்து அதை இழந்து மீண்டும் பார்வை உரிய பெறுகிறான்னு வைங்களேன், அதுதான் பிக்கெஸ்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்வையை கொடுத்தல் இருக்கிறது. கண்ணுடையோர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர் சரித்திருவள்ளுவர். அதாவது கல்வியையும் கண்ணையும் வந்து அவர் கனெக்ட் பண்ணுறாரு. ஒருத்தனுக்கு கல்வி எவ்வளோ முக்கியம்னா ஒருத்தனுக்கு கண் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் அப்படின்ற அளவில் அதை சொல்கிறாருன்னா அப்போ கண்ணுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. அப்படிப்பட்ட பார்வையை ஒரு மனிதனுக்கு திருப்பி கொடுப்பது என்பது மருத்துவம் மட்டும் இல்லை டாக்டர், இட்ஸ் அ சர்வீஸ், அது வந்து ஒரு சேவை. Thank you.